வேலூர் மாவட்டத்தில் உள்ள சட்டம் ஒழுங்கு மற்றும் குற்றப்பிரிவு போலீசாருக்கு காட்பாடியில் உள்ள தனியார் கல்லூரியில் திருத்தப்பட்ட குற்றவியல் சட்டங்கள் தொடர்பான பயிற்சி முகாம் நேற்று முன்தினம் நடந்தது. அதன்படி முதற்கட்ட பயிற்சி முகாம் கூடுதல் போலீஸ் சூப்பிரண்ட் பாஸ்கரன் மேற்பார்வையில் பெண் இன்ஸ்பெக்டர் பாரதி தலைமையில் நடைபெற்றது. இதில் அதிகாரிகள், இன்ஸ்பெக்டர்கள், சப் இன்ஸ்பெக்டர்கள், ஏட்டுகள் உள்பட பலர் கலந்து கொண்டனர். அப்போது பயிற்சியில் கலந்து கொண்ட காட்பாடி போலீஸ் நிலைய ஏட்டு கோபிநாத் மதுபோதையில் இருந்துள்ளார். அவரிடம் இன்ஸ்பெக்டர் பாரதி புதிய சட்டங்கள் தொடர்பான கேள்விகளை எழுப்பிய போது கோபிநாத் சரியாக பதிலளிக்காமல் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதாக கூறப்படுகிறது. அவர் போதையில் பேசுவதை கண்டுபிடித்த சக போலீஸ்காரர்கள் உடனடியாக ஏட்டு கோபிநாத்தை மடக்கினர். பின்னர் அவர் மது போதையில் இருந்ததற்கான சான்று பெறுவதற்காக வேலூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றனர். இதுகுறித்து வேலூர் மாவட்ட போலீஸ் சூப்பிரண்ட் மணிவண்ணனுக்கு புகார்கள் சென்றது. அவர் விசாரணை மேற்கொண்டார். பணியின் போது மது போதையில் இருந்ததாக காட்பாடி போலீஸ் நிலைய ஏட்டு கோபிநாத்தை பணியிடம் நீக்கம் செய்து அவர் உத்தரவிட்டார். இதுகுறித்து போலீசார் கூறுகையில் புகாரின் அடிப்படையில் கோபிநாத் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இந்த சம்பவம் தொடர்பாக விசாரணை நடத்தப்பட்டு வருகிறது என்றனர்.